அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது மாவீரர் தினம் மாதம். அதாவது இந்த மாவீரர் தின மாதம் என்பது இன்னொரு 2-3 நாட்களில் வரப்போகின்றது. அந்த மாதத்தில் கூடுதலான தமிழர்கள் வந்து மாவீரரை அதாவது வணங்குற மாதமாக குறிக்கப்படுது. இந்த மாதத்தில் சர்ச்சைக்குரிய ப்ரோக்ராம்கள் எதுவும் செய்யாமல் நாங்கள் இந்த ஆண்டும் பார்த்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் இருந்து சினிமாக்காரர்கள் ஐரோப்பாவில் வந்து ப்ரோக்ராம் செய்ய போகிறது அந்த மாதத்தில் தவிர்த்துக் கொள்வதே நல்லது. அல்லாட்டி வீணாக தமிழர்கள் போராட்டி அந்த டைமை வேஸ்ட் ஆக வேண்டிய கட்டம் வரும். மாவீரர் நாள் வந்து உலகம் பூரா நடக்கும், ஆனால் இலங்கையிலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது தமிழர்களுக்கு ஏதோ ஒரு ஆறுதல் முகத்தை காட்டி தமிழர்களிடம் இருந்து அதாவது இந்த இலங்கை அரசாங்கம் ஏதோ ஒரு ஆதரவை தேடுதுன்றது தெரியுது. அங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளோ அல்ல சிங்கள அரசியல்வாதிகளோ அதற்கு எவ்வளவு தூரம் இந்த மாவீரர் தினத்துக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்பதை தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். நோமெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இனி அவரவர் தாங்கள் கொடியை தூக்கி கொண்டு நாங்கள்லாம் மாவீரர், நாங்கள்லாம் அதற்கு பெரிய உறுதுணையாக இருந்தோம் என்று கூறி அடிபட்டு 4-5 பாகமாகவும் 4-5 இடங்களிலையும் பல இடங்களில் வேறு வேறு மாதிரியும் இந்த மாவீரர் தினம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படித்தான் கூடுதலாக ஐரோப்பா நாடுகளில் நடந்து கொண்டிருக்கு. அது ஒரு புறம் இருக்க, இன்றைக்கு நான் மெயினாக பார்க்க போகிறது வந்து அங்கே உள்ள அதாவது இலங்கையில் உள்ள ஒரு அரசியல்வாதிகளின் ஒரு சிறு கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த கருத்தால் இந்த அரசியல்வாதிகள் என்னை கோவித்தீர்களாக இருந்தால் முதலே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி மன்னிக்க உங்களுக்கு மனசில்லாட்டி கோவித்துக் கொள்ளுங்கள். ஸோ என்ன என்று நான் பார்க்க போகிறோம்னா, அதாவது இதில் நாங்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியை பற்றியும் எத்தனை வீதம் அவர்கள் இந்த மாவீரர் தினத்துக்கும் இந்த தமிழர்களுக்கும் ஆதரவாக இருக்கிறார்கள் என்றதான் நாங்கள் பார்ப்போம். இவர் யார் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கண்ணாடி போட்டு கையை காட்டோன்னா நீங்கள் இன்றைக்கி கூட பெரிய நடிகன் என்று இவரை பெரிய அளவில் அறிமுகப்படுத்தினது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யார் என்று. ஸோ இவர் தமிழருக்காக என்ன செய்தார் என்று பார்த்தீங்களா இருந்தால், இவர் ஒரு காலத்தில் தமிழருக்காக போராடியவர், ஆனால் இன்று இவர் ஒரு ஏமாளி என்றே சொல்லலாம். முந்தைய ஒரு காலத்தில் புலியாக இருந்தவர் இப்போது பூனை இல்லை எலியாக இருக்கிறார் என்று இவரை சொல்லலாம். இவர் பல தமிழர்களால் துரோகி என்று கூட அழைக்கப்படுவார். இவரின் கூட்டாளிகள் வந்து ராஜபக்ச ஃபேமிலி என்றே சொல்லலாம். இப்பொழுது பார்த்தீங்களா இருந்தால் ராஜபக்ச குடும்பத்துக்கு இவரை தேவையில்லை. ஏன்னா ராஜபக்ச குடும்பத்தையே சிங்கள நாட்டுக்கே தேவையில்லை என்று சிங்கள மக்களே முடிவெடுத்துவிட்டார்கள். இவர் இப்போது கிட்டத்தட்ட அனாதையாக தாயும் தகப்பனும் இல்லாத ஒரு பிள்ளையாக அந்த நாட்டில் வாழ்கிறார். இவர் தமிழருக்கோ இல்லை அந்த மாவீரத்துக்கோ ஆதரவாக இப்போது இவர் இருக்கும் வீதம் பார்த்தீங்களா இருந்தால் 5% மட்டும் பார்த்தீங்களா இருந்தால் இவர் தான். இவருக்கு பேர் பிள்ளையார். அதாவது கிட்டத்தட்ட பிள்ளையாற்ற முகம் உருவம் இருக்குது, ஆனால் பழைய ஒரு போராளி. இன்று அவர் ஏனென்று தெரியல, தன்னாலே என்னவும் செய்ய முடியான்னு தெரிஞ்சும் ஆனால் கத்திக்கொண்டே இருப்பார். இவர் மாவீரர் தினத்துக்கோ அல்ல தமிழருக்கோ எவ்வளவு ஆதரவாக இருக்கிறார் பார்த்தீங்களா இருந்தால் இவர் வெறும் 3% மட்டுமே ஆதரவாக இருக்கிறார். அடுத்தவர் வந்து டக்ளஸ் தேவானந்தர், அவர் தான் இவர். அதாவது இவருக்கு வந்து தாடி வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரும் என்றே சொல்லலாம். அதாவது இவர் கூடுதலாக வந்து ஒரு ராஜபக்ச ஃபேமிலிக்கு பின்னாலேயே இவற்றை வளர்க்க போகுது. இவரும் முதல் காலங்களில் வந்து ஈழத்துக்காக போராடினர் என்றே சொல்லலாம். அதாவது தனிநாடு கேட்டு போராடினவர், கடைசியாக முடியாமல் அவர்கள் காலில் போய் விழுந்து கிடந்து கனகாலமாக வாழ்கிறார். இவர் இந்த மாவீர தினத்துக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக 1% மட்டும்தான் இருக்கு. அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் சுமந்திரன் ஐயா அவர்கள். ஸோ இவரை பார்த்தீங்களா இருந்தால் இவர் நல்லா படித்தவர் இல்லையென்று இல்லை, ஆனால் அறிவு இல்லை. ஏன்னு பார்த்தீங்களா இருந்தால் அவர் சிங்களத்துக்கு போய் ஒரு கதை சொல்லுவார் தமிழரை பற்றி, தான் சிங்கள தேசத்துக்கே ஒரு உறுத்தானவர் என்று. அதே இதை தமிழரிடம் வந்து அவர் சொல்லுவார், நான் தமிழருக்காக போராடுறவன், தமிழருக்கு நான் ஒரு என்ற உயிரை கொடுப்பேன் என்று. அப்படி மாற்றி மாற்றி அரசியல் செய்து தன் அரசியல் அதாவது நெறித்தனைத்தால் இப்பொழுதும் அரசியல் இருக்கின்ற இது எல்லாத்தையும் தாண்டி இவர் ஒரு நல்ல நடிகன். ஏனென்றால் தான் நடித்து மக்களிடம் ஆதரவு கேட்கிறதில் கட்டிக்காரன். சம்பந்தன் ஐயாவும் செல்ல புள்ளி என்றே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இவருடைய ஸ்கோரை பார்த்தீங்களா இருந்தால் தமிழருக்கு எவ்வளவு ஆதரவு அல்ல மாவீரத்துக்கு எவ்வளவு ஆதரவுன்னு பார்த்தீங்களா இருந்தால் வெறும் 35%. அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் சரத் பொன்சேகா, அதாவது இவர் தான் பொல்லாதொருவர். அதாவது இனத்தையே அழித்து போட்டு இப்போ அந்த இனத்தட்டையே ஆதரவு தேடும் ஒரு புத்திசாலி என்று நச்சிக்கொண்டிருக்கிற முட்டாள். இவருடைய ஸ்கோர் பார்த்தீங்களா இருந்தால் தமிழருக்கு ஆதரவாகவும் இந்த மாவீரத்துக்கு ஆதரவாகவும் பார்த்தீங்களா இருந்தால் வெறும் சைவர் மட்டும். அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் சிவாசிலிங்கம் ஐயா அவர்கள், அதாவது இவர் உண்மையாக ஒரு நல்ல மனிதன், அதாவது நல்ல ஒரு பேச்சாளர். ஆனால் என்ன, இவருக்கு வாய்ப்பு இல்லை, முயற்சி இருக்குது ஆனால் முடியலை. இவர் தமிழ் மக்களுக்கும் இந்த மாவீரத்துக்கும் எத்தனை வீதம் இவர் பாடுபடுறார் என்று பார்த்தீங்களா இருந்தால் 80% இவர் பாடு. அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள், இவர் உண்மையாக சொல்ல போனால் தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா உடனே பாராளுமன்றத்தில் அதை பேச தொடங்கிடுவார். அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏனென்றால் அதற்காகத்தான் இவர்களுக்கு மக்கள் போட்டு போட்டார்கள், அது அவர் செய்து கொண்டே இருக்கிறார் சரியாக. இவர்களையும் நிறைய குறை இருந்தாலும் ஆனால் இவர் செய்யும் நல்ல விஷயத்தால் அந்த குறை மறைஞ்சாலும் தப்பில்லை.
இவருடைய வீதத்தை பார்த்தீங்களா இருந்தா தமிழ் மக்களுக்கும் அதாவது மாவீரத்துக்கு உலகத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. 95 வீதம் இவர் ஆதரவாக. அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் சாணக்கியன், அவர் ஒரு இளம் அரசியல்வாதி மட்டுமில்லை, பல விஷயங்களை படித்தவர், பல மொழி கதைக்கக்கூடியவர். அதையும் தாண்டி இவர் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த இனத்துக்காகவும் இவர் போராடுறார். இவரை தமிழர்கள் மட்டுமில்லை, முஸ்லீம் தமிழர்களும் இவரை ரொம்ப நேசிக்கின்றார்கள். அதாவது இவர் எவ்வளோ காலத்துக்கு இந்த போராட்டத்தை எப்படி தொடர்றார் என்று தெரியாது, பொறுத்திருந்தான் பார்க்கணும். இவற்ற முயற்சிகளும் பலது, ஆனால் எடுபடவில்லைன்னு சொல்லலாம். ஸோ இவற்ற வீதத்தை பார்த்தீங்களா இருந்தால் இவருக்கு வந்து 94 வீதம் இவர். அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் மாவை சீனந்தி ராஜா, இவர் தான் அவர். அதாவது இவர் வந்து ஒரு நல்ல மனிதன், கனகாலமாக அரசியலில் இருக்கிற ஒரு உயர்ந்த மனிதன். ஆனால் இவரால் வந்து இவற்ற அரசியல் வாழ்க்கையில் ஒருபோதும் தமிழர்களுக்குன்ற ஒரு நல்ல தீர்வை எடுத்து கொடுக்க முடியாத ஒரு தோல்வியோடு இருக்கின்றார். என்றாலும் அவர் தமிழர்களையும் அந்த மாவீரத்திலையும் அளவில்லா பற்றி வச்சிருக்கின்றார். இவர் தமிழர்களுக்கும் இந்த மாவீர நாளுக்கும் எவ்வளவு ஆதரவு கொடுக்கறன்னு பார்த்தீங்களா இருந்தால் 95 வீதம் இவற்ற ஆதரவுகள் உண்டு. இவர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள், அதாவது நல்ல ஒரு படித்தவர், பழைய நீதிபதி அமைதியான கதை. அதாவது இவரும் அது பல வழியில் தமிழர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியல் ஏதேனொன்று செய்யணும் என்று இந்த வயதான காலத்திலே முயற்சி செய்தவர். பெரிய அளவில் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றாட்டியும் இவர் தமிழருக்கான ஆதரவும் இந்த மாவீரத்துக்கான ஆதரவும் இவர் 94 விதத்தில் இருக்கும். அடுத்த பார்த்தீங்களா இருந்தால் சம்பந்தனையா அவர்கள், அதாவது இவரும் ஒரு பழைய அரசியல்வாதி, மூத்த அரசியல்வாதி. இவர் வந்து என்ன ஒரு சில விஷயங்களை தான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னு அடம்பிடிப்பார். அதாவது விடுதலை புலிகள் இருக்கைக்கில் இந்த கட்சியை அவர்கள்லாம் உருவாக்கினார் என்று கேட்டால் இல்லையென்றே கூடுவர். இனி இவர் என்ன தமிழருக்காக பாடுபடப் போறார் என்றுதான் எங்களுக்கும் தெரியல. மற்றபடி இவர் தமிழருக்கான ஆதரவு, அதாவது இந்த மாவீரத்துக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறான்னு பார்த்தீங்களா இருந்தால் 50 வீதம் மட்டும் இவர் ஆதரவு கொடுக்குறார். கடைசியாக இந்த 3 ஸ்டாரை பற்றி பார்த்தமா இருந்தால் இவர்கள்லாம் இந்த மாவீர தினத்தை பெரிய அளவில் உருவாக்கினார்கள் என்றே சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு இனப்படுகளையும் அவ்வளவு கொலைகளும் செய்ததில் இவர்களுக்கு முக்கிய பங்கு. அதில் ஒன்று நரி, ஓநாய், நாய் என்று இந்த 3 பேரும் வந்து பல விஷயங்களை நாசமாக்கினது இந்த 3 பேரும் தான் இந்த நாட்டுக்கு. அதாவது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, இவர்கள் வந்து இப்பொழுது சிங்களவரையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அதாவது இலங்கை ஃபுல்லாக இவர்கள் நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் இவர்கள் பெரிய அளவில் இப்போதைக்கு ஒருவருக்கும் தேவையில்லாத ஒரு ஆக்கள் என்று சொல்லலாம். ஆனால் இல்லை என்று அடம் பிடிச்சு நாங்களும் அரசியல் செய்வோம், நாங்களும் அரசியலில் இருப்போம் என்று தாங்கள் உழைப்பதற்காக இப்போது அவர்கள் அரசியலில் இருக்கிறார்கள் என்றே சொல்லலாம். மற்றபடி இவர்கள் ஒன்றும் பெருசாக வெட்டி கிளிக்க இவர்களுக்கும் அந்த சைபர் ஸ்கோரை கொடுத்து கொண்டு இந்த வீடியோலேருந்து விடப்படுங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் கருத்துக்கள் எழுதுங்க. அதாவது இதில் ஒரு சிலர் நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம், அதற்கு நாங்கள் அடுத்த இன்னும் ஒரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்ததாக வாய்ப்பு இருந்தால் நான் இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள் எவ்வளவு வீதம் என்றதையும் உங்களுக்காக இன்னும் ஒரு வீடியோ செய்து அதையும் நான் உங்களுக்காக பதிவிறக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பார்த்ததுக்கு முடிஞ்சால் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.